ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்துட்டு நைட் டைமில் கிச்சனில் ஒரு விஷயம் பண்ணுவேன். அது என்ன அப்படின்றத தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் நம்ம பண்ணி ஆகணும். இது பண்ணும்போது நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ என்னன்றதை வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நம்ம நைட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம். சிங்கிலெலாம் பாத்ரூம் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நைட்டே கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் வந்து சமைக்கும் போது நமக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நல்ல ஒரு மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நைட்டே சிங்கில் வந்துட்டு பாத்ரூம் இல்லாமல் ஃபுல்லாக கிச்சனை தொடச்சி விட்டு போய் படுத்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். துடைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஈரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம பாத்திரம் தேய்ச்சிருந்த தண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அங்கங்கே அந்த ஈரத்தை வந்துட்டு நல்லா வைப்பர் வச்சு தள்ளிட்டு ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. அந்த ஒரு காயிற நிலமில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பூச்சி தொடங்கலாம் இருக்காது, கர்ப்பம் பூச்சி எதுவுமே வராது, பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நமக்கு கிச்சனில் சிங்கில் ஒரு க்ளாசெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அது வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே கல் உப்பு இல்லை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இது மாதிரி ஏதாவது போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மேல் எல்லாமே நமக்கு நல்லாவே தவிர்த்துடும், பூச்சி எதுவுமே வராது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்கள். பூஜை ரூமை நம்ம எவ்வளோ சுத்தமாக பார்த்துக்குறோமோ அதே மாதிரி நம்ம கிச்சனையும் பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்துட்டு அன்னபூரணி வாசம் செய்யும் இடம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம அந்த ஒரு மெயின் விஷயம் அதுக்கு போகலாம். நம்ம எப்போவுமே கேஸ் வந்துட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம அப்படியே அதை வச்சுட்டு அப்படியே தூங்க போயிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இனிமேலாவது பண்ணவே பண்ணாதீங்க. என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பு நிறைய, ஒரு க்ளீனான சொம்பு நிறைய எச்சிப்படாமல் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை வந்துட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிட்டு நம்ம நல்லா க்ளீன் வச்சுருக்கோம்ல கேஸ் ஸ்டவ், இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. நம்ம கேஸ் ஸ்டவ்வை எப்போவுமே எம்டியாக விடவே கூடாது. நம்ம சமைச்ச பொருள் வைக்கலாம், இந்த மாதிரி சொம்பு நிறைய தண்ணி வைக்கலாம், சமைச்ச பொருளுமே வைக்கலாம். சமைச்ச பொருள் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே காலி பண்ணிவிடுவோம், இல்லாட்டி மீதி இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி கிச்சன் வந்துட்டு எம்டியாக தான் நம்ம விட்டு போவோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சொம்புனே தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கக்கொள்ள நைட்டில் சுவாமிகள் வருவாங்க, சிவன் பார்வதி வருவாங்க, வந்துட்டு கிச்சனில் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே பசியோடு அப்படியே திரும்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த தண்ணியை அவங்க குடிச்சிட்டு நம்மளை மனசார வாழ்த்துவாங்க. நம்ம அரிசி பாத்திரத்தில் ரெண்டு அரிசி போட்டு போவாங்க. அது வந்துட்டு நமக்கு எப்போவுமே நம்ம சாதத்துக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் வாழலாம் அப்படின்றது ஒரு அர்த்தம் தான் இந்த விஷயம். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் அல்லது இந்த மாதிரி ஒரு டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.